ஒன்றாம் வகுப்பு சூழ்நிலையில் பார்க்க போகிறோம். அதில் உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டு ஒரு பொருத்துக வந்து நாம் பார்க்குறோம். பார்க்கலாமா? இதுதான் அது. கொடுக்கப்பட்டுள்ள பகுதிகளை அவற்றுக்குரிய காய்கறிகளுடன் பொருத்தணும். அதாவது இது ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். இங்கே சின்ன சின்னதாக வெள்ளையாக வட்டம் இருக்குது இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வட்டம் இருக்கும், இங்கே ஒரு வட்டம், எல்லாத்துலேயும் வெள்ளையாக வட்டம் இருக்குது இல்லையா? இதை கட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க உள்ளே இருக்கிற வட்டத்தில். அப்போது எந்தெந்த காய்க்கு எந்த அந்த வட்டம் பொருந்ததுன்றது நம்ம பார்க்கணும். நீ எல்லோரும் பென்சில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கினீங்களா? இப்போது நாம் போடலாம், சரியா? அப்போது ஃபஸ்ட்டு இந்த காயை பார்க்கலாம். இது கொடை மிளகாய். என்னது? கொடை மிளகாய் இல்லையா? அப்போது இந்த கலர் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அப்படியே பார்த்துட்டு வரோம். இங்கே இருக்கா? இதே பச்சை கலர். அப்போது இதையும் என்ன பண்ணுறோம்? பொருத்திடுறோம். பொருத்திட்டிங்களா பென்சிலில்? ஓகே, பொருத்திட்டீங்க. அடுத்தது பார்க்குறோம். அடுத்தது வந்து தக்காளி. அம்மாலாம் குழம்புக்கெல்லாம் போடுவாங்கள்ல அந்த தக்காளி. அந்த தக்காளி கலர் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம் நம்ம. சுற்றி பார்த்துட்டு வரோம். ஓ, இங்கேயே ஃபஸ்ட்லேயே இருக்குதா சிகப்பு தக்காளி? அப்போது அதை இணைச்சிட்றோம். அடுத்தது வந்து வெங்காயம். இது வெங்காயம். இந்த கலர் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். இது இல்லை, இது இல்லை, இங்கே இருக்குது வெங்காய கலர். அப்போது இதை வந்து இதோட பொருத்திடுறோம். அடுத்தது முட்டைக்கோஸ். இங்கேயே இருக்குதே பக்கத்துலேயே, அதையும் பொருத்திடுறோம். சரி, அடுத்தது வந்து நம்மளுக்கு கத்திரிக்காய். கத்திரிக்காய்க்கு இங்கே இருக்கே, இதை பொருத்திடுவோம். அடுத்தது பூசணிக்காய். பூசணிக்காய்க்கு எங்கே இருக்குதுன்னு தேடலாம். இங்கே இருக்குது. அப்போது இப்படியே போய் இதுக்கு கோடு போட்டு இணைச்சிட்றோம். இணைச்சிட்டோமா? அடுத்தது வந்து இது வந்து பீட்ரூட். எங்கே இருக்கு பீட்ரூட்டு? இதெல்லாம் பொருத்திட்டோம். இங்கே இருக்கு இல்லையா? இதை இதோட பொருத்திட்டோம். அடுத்தது கேரட். இங்கே இருக்கு கேரட்டோட கலர். அப்போது எடுத்து இது கூட பொருத்திடுறோம். எல்லாத்தையும் கரெக்டாக பொருத்திட்டீங்க. இப்போ இதில் என்னென்ன காய்கறி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது என்ன? கேரட், கொடைமிளகாய், தக்காளி, வெங்காயம், முட்டைக்கோஸ், கத்தரிக்காய், பூசணிக்காய், பீட்ரூட், கேரட் திருப்பி வந்துடும். அப்போது இதெல்லாம் நம்ம குழம்புல போட்டு சாப்பிட்றோம், பொரியலாக சாப்பிட்றோம். இதில் வந்து கேரட்டை நம்ம பச்சையாக சாப்பிட்றோம், பீட்ரூட்டும் பச்சையாக சாப்பிட்றோம், மற்றதெல்லாம் குழம்புல போட்டு சமைச்சு சாப்பிட்றோம் இல்லையா? இப்போ இதை வந்து நீங்கள் ஒப்படைப்பாக பண்ண தேவையில்லை. புத்தகம் வந்தப்புறம் நீங்கள் இதை ஒப்படைப்பாக பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஒரு பாட்டு கேட்கலாம். என்ன கேட்கலாமா? நம்ம புத்தகத்தில் இருந்திருக்கிற பாட்டு தான், இந்த பாட்டு தான் கேட்க போகிறோம். உணவின் முக்கியத்துவம். இந்த கியூஆர் கோடு இருக்குது இல்லையா? இந்த கியூஆர் கார்டை ஸ்கேன் பண்ணால் நம்ம அரசாங்கத்தோட தீக்ஷா ஆப்பில் வந்து இது வீடியோ வரும். நான் அந்த வீடியோவை இப்போ உங்களுக்காக இதிலேயே போடுறேன். குழந்தைகளே, இப்போ இந்த கத்திரிக்காயும் இந்த தக்காளியும் நாம் வரையலாம். வரையலாமா? ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க, கலர் பென்சில் எடுத்துக்கோங்க. முதல்ல கத்திரிக்காய் வரையலாம். பச்சை கலர் பென்சில் எடுத்துக்கலாம், சரியா? ஃபஸ்ட்டு இப்படி காம்பு வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே
நான் போடுறேன் பாருங்க, கொடை மாதிரி நீங்க போட்டுக்கணும். இதே மாதிரி போட்டுக்குங்க. அடுத்தது கத்திரிக்காய் கீழே வரைகிறோம், அதுக்கு அதே கலர் பென்சில் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கத்திரிக்காயை வரைஞ்சிட்றோம். இப்போ வந்து உள்புறமாக நம்ம வண்ணம் தீட்டலாம், சரியா? கத்திரிப்பு கலர் பென்சில் எடுத்துக்கோங்க, அதேமாதிரி பச்சை கலர் பென்சிலும் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஃபுல்லாக கத்திரிப்பு கலர் அடிச்சிருங்க, இப்படி இங்கே பச்சை கலர் அடிச்சிருங்க. இப்போது கத்திரிக்காய் தெரியுதா, அழகாக இருக்குதா? சரி, அடுத்தது நம்ம தக்காளி வரையலாம். ஃபஸ்ட்டு காம்பு வரைஞ்சிட்டோம், காம்பு கீழே இப்படி சின்னதாக பச்சை கலரில் போட்டுக்குங்க. இப்போ சிவப்பு கலர் பென்சில் எடுத்துக்கோங்க, ஒரு வட்டம் வரைங்க. வரைஞ்சிட்டிங்களா? இப்போ வந்து அந்த வட்டத்துக்குள்ளே வந்து சிகப்பு நிறத்தில் வண்ணம் தீட்டுங்க. அப்போது அழகான தக்காளியும் அழகான கத்திரிக்காயும் வரைஞ்சிட்டிங்க. இதை பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து அனுப்புங்க. இதுதான் ஒப்படைப்பு. நன்றி.